ஆயிரம் வீழக்கூட நாதவன் எழுந்து வந்தான், எழுந்து வந்தான். அவ்வளவு உற்சாகமோ உற்சாகத்தோடு இருக்கிற கட்சி தொண்டர்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சோரம் போனவர்களாக பார்க்க முடியுமா? யானை சின்னத்தை நாங்கள் இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தியை செய்து கொள்வதற்காக ஒரு சாணக்கியமாக ஒரு வித்தியாசமான முடிவாக எடுத்திருந்தாலும் அந்த பட்டியல் முழுக்க எங்களுடைய பட்டியல், எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இந்த பட்டியலிலே வெற்றி பெறுகிற வேட்பாளர்கள் அனைவரும் முஸ்லிம் காங்கிரஸ் அசல் வேட்பாளர்கள். அவர்களின் மூலம் இந்த ஆட்சி யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாமல் நேர்மையான ஆட்சியாகவும், யாருக்கும் அஞ்சாமல் யாருக்கும் பயப்படாமல் இந்த மண்ணிலே மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி யுகத்தை உருவாக்குவதற்கு இந்த சாய்ந்த மரது மண் தங்களுடைய வாக்குகளை வாரி வாரி வழங்கும் என்பதிலே எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த மண்ணை கௌரவிக்கிற கடமை எனக்குரியது, அதை பாதுகாக்கிற இந்த இளைஞர்கள், இந்த மண்ணின் இளைஞர்கள், இங்கே இருந்தவர்கள், நாங்கள் வெளியார் யாரையும் கொண்டு வந்து உங்களுக்கு இங்கே சண்டாளத்தனம் காட்ட வரல, உங்களோட ஊருக்குள்ள உள்ள எங்களுடைய கட்சி போராளிகள் எங்களோடு முட்டி மோத வந்தால் அதற்கு சரியான பரிகாரம் கொடுப்பதற்கு இந்த மண்ணில இருக்கிற எங்களை போராளிகள் மரணித்து கூட இந்த கட்சியை பாதுகாப்பதற்கு தயாரானவர்கள். எனவே இதற்கு மஞ்சாமல் இதற்கு முகம் கொடுப்பதற்கு தயாராக வேண்டும். இந்த தரதலைத்தனமான அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும். இது பின்கதவால் நுழைந்து ஒரு சிலர் இந்த கட்சியை கருவறுக்க புறப்பட்டிருக்கிற திட்டம், இந்த கட்சியில இருந்து துரோகத்தனம் செய்த சில குள்ள நரிகளின் வேலை இது. கட்சியில இருந்து பிரிந்து சென்று வெக்கம் இல்லையா? மறைந்த தலைவரின் படத்தை போட்டு இந்த ரிஷாடோட போஸ்டர் அடிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு புத்தி பேதலித்து போய்விட்டது. தலைவருடைய காத்து கூடப்படாத கேஸ் இந்த ரிஷாட். இப்ப ரிஷாடுக்கு பின்னால இவங்க என்ன, அவர் என்ன சுட்டு போட்டாலும் சாய்ந்த மருதில முஸ்லிம் காங்கிரஸை அசைக்க முடியாது என்பதற்காக இப்ப இந்த பிரதேசபை கோரிக்கையில தலைமை தவறுழைத்து விட்டது என்று மக்களை பிழையாக வழிநடத்தி, நான் இந்த நெருக்கடிக்குள்ளே இதிலே சுமூகமான தீர்வொன்றை காண வேண்டும் என்பதற்காக சற்று பொறுமையாக இருக்குமாறு சொல்லியும் கேட்காமல் நடத்தியிருக்கிற இந்த பித்தலாட்டத்தின் மூலம், நடத்தி கொண்டிருக்கிற இந்த விபரீத விளையாட்டின் மூலம் இந்த மண் தனிமைப்படுத்தப்படாமல் அதை பாதுகாக்க வேண்டும். இந்த கட்சியுடைய பூர்வீக பூமி இது. இந்த பூமியிலே இருந்து இந்த கட்சியை பிரித்தெடுக்க முடியாது. இந்த இயக்கத்தை வளர்த்த மண், இந்த இயக்கத்துக்கு உரமூட்டிய மண், இந்த இயக்கத்துக்கு இரத்தத்தாலும் வேர்வைகளாலும் தாய்மார்களின் துவா பிரார்த்தனைகளாலும் இந்த கட்சியை வளர்த்த இந்த மண்ணிலே இது அழிக்க புறப்பட்டிருக்கிற இந்த வல்லூறு கூட்டங்களுக்கு சரியான பாடத்தை அது நாங்கள் நல்ல வழியில் சரி வன்முறையிலும் சரி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறோம். இந்த இரு பிரதேசங்களும் இந்த மக்களும் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இந்த இளைஞர்களும் இங்கிருக்கின்ற உளமாக்களும் புத்திஜீவிகளும் இந்த ஒரு பாடசாலையில் நாங்கள் கல்வி கற்றவர்கள் சாய்ராவிலும் பாலியாவிலும் இவ்வாறான இரண்டரை கலந்து வாழ்கின்ற பூமியில் ஒரு காலமும் குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டு ஏமாற்றிவிட்டு அரசியல் லாபம் தேடுகின்ற ஒரு அரசியல்வாதியாக நாங்கள் இருக்கப் போவதில்லை. மிக தெளிவாக இருக்கின்றோம். இந்த பிரச்சனையிலும் ஈட்டிலே நாங்கள் கடந்த நவம்பர் 15ஆம் தேதி கூட பள்ளிவாசல் நிர்வாகம் கொழும்புக்கு சென்ற பொழுது கூட அங்கு அரசு அதிபர் நாங்கள் பிரிப்பதற்கு அதி உச்ச ரீதியில் திருப்திப்படுகின்ற ஒரு ஆவணத்துடன் நான் போனார். 3 மணிக்கு கூட்டம் இருந்தது. ஆனால் பள்ளிவாசல் மரைக்கா சபை ஜனாதி செயலத்துக்கு போவதற்கும் பதிலாக அவர்கள் சென்றது அன்று காலை 9 மணிக்கு ஆசா சாலையின் விட்டு. ஆசா சாலை பார்த்தார், அங்கு ஜனாதி செயலகத்தில் விசாரித்தார். இன்று 3 மணிக்கு இந்த பிரச்சனை தீரப்போகின்றது, 4 சபைகளாக பிரியப் போகின்றது, இதை விடக்கூடாது என்று ரிஷாடும்
என்னுடைய ஆசார் சாலியும் ரெண்டு பேரும் திட்டம் போட்டு அன்று இந்த பிரச்சனையை சம்பந்தப்படாத சம்பந்த அதாவுள்ளா இங்கே இருந்த பையமே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கமிட்டி அமையுங்கள் என்று ஜனாதிபதியிடமும் அந்த பைசா முஸ்தாடு சொன்னதனால் அன்று பின்னேரம் 3 மணிக்கு வர இருந்த தீர்வினை மாற்றி ஒரு பேச்சுவார்த்தை என்ற ஒரு குழுவுக்கு தள்ளினார்கள். சம்பந்தனும் அந்த 15 MP வந்து இந்த பிரச்சனையை இவ்வளவு குழப்பத்துக்குள் ஆக்கியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. இது யார் விட்ட புலை? நாங்கள் முஸ்லிம் காங்கிரஸ் விட்ட புலையா? அன்று அந்த பிரச்சனையை தீர்ந்ததா இல்லையாண்டு போய் அரசு அதிபரிடம் போய் கேளுங்கள். அதை விடுங்க, இதற்கான அந்த வரைபடங்களை தயாரித்த இரவு 1 நிமிடம் 1 மணி வரை பயணிங்க. அந்த கூட்டம் இருக்கு ஜிஏட காரியாலயத்தில். நானும் ஜிஏயும் அந்த நின்னோரை சேர்ந்த சேவை ஜெனரல் ரவிக்கும் இருந்து இந்த சாய்ந்தமரது கல்முனை பிரச்சனை தீர்க்க என்பதற்காக 3 மணித்தியாலங்கள் பேசி அந்த ரவி இந்த சமூகத்துக்காக இரவு 1 மணி வரை இந்த வரைபடங்களை தயாரித்து புள்ளி விவரங்களை தயாரித்து எல்லாவற்றையும் ஜிஏட கையில் கொடுத்து கொழும்பு வழி அனுப்பினார். இங்க வந்து இருந்து பாருங்க மக்கள், இங்க இந்த ரிஷாட்ர பினாமியல் இந்த பேர்ட் பாதர் பத்தி நான் பேசவே தேவையில்லை. என்ன ஜோக்கில் இருக்கு? ஒரு ஒரு பள்ளியில் இருக்கிற உளமாக்கல் இருக்கு, ஊருக்கு தானே எலெக்ஷன் இருக்காங்க. ஏன் கொத்துவாதூர் பேசி மாம் இருக்கு, அங்க இருக்கிற மரக்காமல் ரிட்டையர் எஜுகேஷன் ஆபீசர்ஸ் இருக்காங்க, போட்டிருக்கிறாங்க. போட்டிருக்கிற முழு பினாமியல் ஜெமீல் வந்து இந்த 2000 தொப்பி ஓரஞ்சு தொப்பி அடிச்சு ரிஷாட் பதவியின் காசு கொடுத்து பாந்து விட்டு போயிருக்காங்க. அழகா பாருங்கள், அதுக்கு முன் இருந்தவர்கள் 1870 ஆண்டுகளில் இந்த பிரதேசத்துக்கு உள்ளூராட்சி மன்றம் சானிட்டரி போர்டு என்ற அடிப்படையில் கொடுக்க வெளிக்கிட்ட பொழுது அப்பொழுது இந்த தலைவர்கள் வேணாம் என்று சொன்னார்கள். வறுமனே அங்கே ஒரு பதவிகளை பெற்றுவிட்டு ஆங்கிலேயரிடம் தங்களை உறவு வைத்துக் கொள்வதற்காக எங்கள் மக்கள் வரி செலுத்த வேண்டிய ஒரு சானிட்டரி போர்ட் தேவையில் என்று தீர்மானித்தவர்கள் அந்த சாய்ந்தமரது பள்ளிவாச நிர்வாகம் தான். ஏறத்தாழ 100-150 வருடங்களுக்கு முன்பாக எடுத்த தீர்மானம். இன்று நாங்கள் பெருமைப்படுகின்றோம். நான் கேள்விப்படுகின்றேன், நாளை இந்த வருட சுதந்திரத்துக்காக அச்சடிக்கப்படுகின்ற நோட்டில் கூட அந்த பள்ளிவாசலின் படம் இருப்பதாக கேள்விப்படுகின்றேன். ஏன் இவ்வளவு மதிப்பும் இவ்வளவு அந்தஸ்தும் இந்த பிரதேசத்துக்கு என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் உள்ள பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாசல் அது, அதைத்தான் அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். வருமனே நான் அந்த சாய்ந்தமரது பிரதேசம் ஒரு சாதாரண ஒரு பிரதேசமாக இருந்து ஒரு சிறிய பிரதேசமாக இருந்ததை பாரிய கல்முனையின் அங்கம் வகிக்கும் ஒரு மாநகர சபையை ஆக்கிய பொழுது அந்த திட்டம் வகுத்தது எங்கள் மறைந்த தலைவர் மாண்புமிகு அஷ்ரப் அவர்கள். அவருடைய சாணக்கியம் பிழையா? அவர் செய்தது பிழையா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது என்ன நடந்திருக்கின்றது? சாய்ந்தமரத்துக்கு ஒரு பிரதேச சபை தேவை என்று ஒரு கோஷம் எழுப்பப்பட்டது. சரி, தனக்கன்று உள்ளூராட்சி மன்றம் கேட்கின்றார்கள், இதை பற்றி நாங்கள் பேச வேண்டும். இது சரியா பிழையா? கொடுப்பது சரியா பிழையா? இது நன்மை இருக்கிறதா பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும். எல்லாருமே சொன்னதெல்லாம் பொய். இங்கே அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா அவர்கள் வந்து அவருக்கு பள்ளிவாசலில் வரவேற்பு கொடுத்து அவரை பேச வைத்தார்கள். ஏன் அந்த ஆஸ்கல் அவுலியாவுக்கு வந்த பரம்பரையில் வந்த என்னை கூப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கலாமே, என்ன விளக்கம் கேட்டிருக்கலாமே, இது கொடுக்க முடியுமா இல்லையாண்டு அவருடைய அலுவலகத்தில் வைத்து இந்த தலைவர் மிகவும் சாதுவாக இருந்து கொண்டிருந்தார், எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தார். நான் இருந்தேன், பிரதி அமைச்சர் இருந்தார், இந்த பள்ளிவாச நிர்வாக சபை இருந்தது, ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருந்தோம். அந்த இணக்கப்பாட்டை கெடுத்தவர் யார்? அந்த இணக்கப்பாட்டை கெடுத்தவர் யார்? இந்த ஃபைசல் முஸ்தபா இல்லை என்றால் சொல்லட்டும், தேவையில்லாமல் தமிழ் தரப்பின்
அனுமதி இன்றி செய்ய மாட்டேன் என்று சொன்னது யார்? அவர். அவர் இங்கே வந்து கொண்டு இப்பொழுது என்னுடைய பரம்பரையில் வந்த இந்த சாய்ந்தவன் மக்களின் பெருமைக்குரிய அந்த பள்ளிவாசலில் எங்களை கூப்பிட்டு விளக்கம் கேட்க தயாரில்லை. மக்களை சரியாக கதைப்பார்க்க முடியாத நீங்களும் நாங்களும் என்று சொல்லி தடுமாறுகின்ற பைச முஸ்தபாவை வைத்துக் கொண்டு தீர்வு தேடுகிறார்கள். முக்கமில்லை, ரோசமில்லை, பிரதேச சபை. இந்த தேர்தலை முடிந்து அடுத்த நாள், அதாவது பிப்ரவரி 11 என்பது இலங்கை முஸ்லிம்களுடைய அரசியல் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நன்னாளாகும். நாட்டிலே இலங்கை தமிழர்களுக்கு அரசியல் கட்சிகள் இருந்தன, தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசியல் கட்சிகள் இருந்தன, சிங்களவர்களுக்கு பல கட்சிகள் இருந்தது. முஸ்லிம்கள் தங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி என்று இந்த நாட்டிலே அரசியல் அநாதைகளாக, அரசியல் வானிலே சிறகொடிந்த பறவையாக, கால்களிலும் கைகளிலும் அரசியல் விலங்கிடப்பட்டிருந்த சமுதாயமாக இருந்தவர்கள் நாம். அந்த விலங்கை உடைத்தவர் அஷ்ரப் அவர்கள். 1988 பிப்ரவரி 11 முஸ்லிம் காங்கிரஸை தேர்தல் ஆணையால் அங்கீகரித்த தினம். ஆகவேதான் தேர்தல் முடிந்து அடுத்த நாள் இலங்கை முஸ்லிம்கள் நாடுபூராகவும் கொண்டாட வேண்டிய நாள். நமக்கென ஒரு கட்சி, முஸ்லிம்கள் தங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி என்று இந்த நாட்டிலே அரசியல் அநாதைகளாக, அரசியல் வானிலே சிறகொடிந்த பறவையாக, கால்களிலும் கைகளிலும் அரசியல் விலங்கிடப்பட்டிருந்த சமுதாயமாக இருந்தவர்கள் நாம். அந்த விலங்கை உடைத்தவர் அஷ்ரப் அவர்கள். 1988 பிப்ரவரி 11 முஸ்லிம் காங்கிரஸை தேர்தல் ஆணையால் அங்கீகரித்த தினம். ஆகவேதான் தேர்தல் முடிந்து அடுத்த நாள் இலங்கை முஸ்லிம்கள் நாடுபூராகவும் கொண்டாட வேண்டிய நாள். நமக்கென ஒரு கட்சி, நமக்கென ஒரு தலைமைத்துவம், அதற்கென ஒரு பார்வை, அதற்கொரு பயணம் இருக்க வேண்டும். மரமினி இல்லை என்றார்கள், மரமினி இல்லை என்றார்கள், அழிந்தது காங்கிரஸ் என்றார்கள், சதிகளின் சீகரம் செய்தார்கள், மரமே மரமே மரமே.